அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டான மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கிலோ அளவு மரவள்ளி கிழங்கு நல்லா தோலை சீமிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும் நீங்கள் சின்ன துண்டுகளாக கூட கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸான விழுதாக அரைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த விழுதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கலாம் மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா உதுத்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டுகளாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவும் அரிசி மாவும் தேவைப்படும் கரெக்டாக தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியான விழுதாக அரைச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த அளவுகளே சரியாக இருக்கும் கடைசியாக இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா உப்பு அங்கே கட்டியாக நிற்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இதை வந்து நமக்கு மசாலா வடை தட்டோம் இல்லையா அது மாதிரி கூட தட்டி செய்யலாம் கொஞ்சம் ஆனால் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இல்லை உளுந்த வடை செய்கிற மாதிரி கூட செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொன்னால் எண்ணெயை மிதமான தீயில காய வச்சுட்டு பக்கோடா உதித்து விடுவோம் இல்லையா அது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக உதுத்து விட்டு கூட செய்யலாம் நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் செய்கிறேன் எண்ணெயை மாத்திரம் ரொம்ப அதிகமாக காய வச்சிடக்கூடாது ஏன்னா மாவு வேகிறதுக்கு லேட்டாகும் ஆனால் அதுக்குள்ளே வெங்காயம் வந்து கருகி போயிடும் அதனால் அளவான தீயில் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிற ஆற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க மாவு வேக கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் மரவள்ளி கிழங்கு வடை ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்